பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்குமே இத்தனை வருஷம் நடந்த ஒவ்வொரு சீசன்லயுமே எல்லா டாஸ்க்குமே மாறிச்சே தவிர ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் எப்பவுமே மாறினதே கிடையாதுங்க. அது என்னன்னா ஃப்ரீஸ் டாஸ்க். இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய குடும்பங்கள் வருவாங்க, அந்த மொமெண்டே ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கும். அந்த மாதிரி இந்த வாரம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல ஃப்ரீஸ் டாஸ்க் தான் நடக்க போகுது. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தை பார்க்கணும் அந்த குடும்பத்தை பார்க்கணும்ட்டு ஒவ்வொருத்தரும் உள்ள இருக்கிறவங்களே ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் அவங்களுடைய மனைவிகளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் அசீம், ஏடிகே இவங்க எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதாக சொல்லப்பட்டது. குறிப்பா ஷிவின்லாம் அவங்க அம்மாக்காகவே இதுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல அசீம் பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனை பாக்கணும்ட்டு அடிக்கடி பிக் பாஸ் கிட்ட போய் கேமரா முன்னாடி பேசி அழுதுட்டே இருப்பாரு. என்னுடைய மகனை பாக்கணும், தயவுசெய்து விடுங்க, இப்படி எல்லாம் கெஞ்சிட்டு இருப்பாரு. நான் ரொம்பவே தனியா ஃபீல் பண்றேன், என்னுடைய மகனுடைய போட்டோவாச்சும் அனுப்பி விடுங்க பிக் பாஸ், பிளீஸ் பிக் பாஸ் என்னுடைய மகன் இருக்கிற மாதிரி பில்லோ அனுப்பிச்சு விடுங்க, போட்டோஸ் எல்லாமே இன்ஸ்டால இருக்கு, இப்படி எல்லாம் கூட அவரு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்க, ரீசென்ட் டைம்ல தான் ஏடிக்கே அவருடைய மனசுல இருக்க கவலைகள் எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. அதாவது நான் எல்லாருமே ரொம்ப ஈஸியா நம்பிடுவேன், ரொம்ப எமோஷனல் டைப் நானு, அந்த மாதிரிதான் என்னுடைய லைஃப்ல நான் நிறைய பேர் எழுந்துட்டேன், என்னுடைய பிள்ளையை எழுந்துட்டேன், இப்ப அவனுக்கு 8 வயசு ஆகுது, அவனை இன்னும் நான் பார்க்கவே இல்லை, என் ஒய்ஃபையும் நான் இருந்துட்டேன், நாங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம், இருந்தாலுமே ஒரு சில காரணங்களால இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருக்கும் போதுதான் விக்ரமன் மனசை தேடி விட்டாரு. இப்படி எல்லாம் இருக்க இப்போ இந்த ஃப்ரீஸ் டாஸ்க பத்தி உள்ள இருக்கிறவங்களே பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில தனலட்சுமி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அசீம்லாம் கண்டிப்பா போவே மாட்டாரு, அசீம்லாம் அவரு எமோஷனல் ஒரு கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்காரு. கதிரிவுன்னு சொல்லுவாரு, ஆமா ஆமா, அவர் கோமா கத்துவாரையை தாண்டி இமோஷனலா ஆயிட்டாருன்னா அந்த நிமிஷம் சைலண்டா போயிடுவாரு, மத்தபடிலாம் அவர்லாம் வெளியே போக வாய்ப்பே இல்லை. இன்கேஸ் அவர் வெளியே போனார்னா அப்படின்ட்டு ஏடிக்கே சொல்லும் போது, ஆமா அவர் போனார்னா எல்லாருமே ஃபைனலிஸ்ட் ஆக தயாராயிடுவாங்க, இப்ப அவரு தான் ரொம்பவே டஃபஸ்ட் கண்டஸ்டண்டா இருக்காரு அப்படின்ட்டு உள்ள இருக்கிறவங்களே ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. அதுவும் தனலட்சுமி எப்பவுமே சொல்லுவாங்க அதே மாதிரி தொடர்ந்து